மாப்பிள்ள, ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? கஷ்டப்படணுங்கிறது என் தலையெழுத்து. நீங்க செஞ்சது நியாயம்தான், நான் தப்புன்னு சொல்லலையே. ஆனா இப்ப எதுக்கு வந்தீங்க? நான் செய்யறது சரியா தப்பான்னு சொல்லிட்டு போறதுக்கா? மாப்பிள்ள, நான் சொல்றத கொஞ்சம் கோவப்படாம கேளுங்களேன். நீங்க சொல்றத நான் கேட்கணும், ஆனா நான் சொல்றத நீங்க யாரும் கேட்க மாட்டீங்க, அப்படிதானே? மாப்பிள்ள, நான் சமாதானமா பேசலான்னு வந்திருக்கேன், ஆனா நீங்க சண்டை போடுற மூட்ல இருக்கீங்க போல இருக்கு. இங்க பாருங்க மாப்பிள்ள, உங்க அத்தை லத்தா பேசின வார்த்தையெல்லாம் தயவு செஞ்சு மனசுல வச்சுக்காதீங்க மாப்பிள்ள. அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுத்திட்டு நீங்க தனியா வந்து மனசுல வச்சுக்காதுன்னு சொல்றீங்களே, அன்னைக்கு உங்க பொண்டாடி அடக்க வேண்டியதானே? அன்னைக்கு நீங்க என் பொண்ணு நடத்திய சந்தேகப்பட்டது மட்டும் தப்பு இல்லையா? அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்க முடியுமா மாப்பிள்ள? இங்க பாருங்க மாப்பிள்ள, பழசெல்லாம் மறந்துருங்க. நீங்களும் என் பொண்ணு இந்திராவும் சந்தோஷமா சேர்ந்து குடும்பம் நடத்தணும். எனக்கு என்னமோ அது நடக்குன்னு தோணல மாப்பிள்ள. இப்பதான் என் பொண்ணு இந்திரா கூட பேசி சமாதானப்படுத்திட்டு நான் இங்க வந்திருக்கேன். அன்னைக்கு நடந்த சம்பவமே இன்னும் என் மனசு விட்டு போல மாமா. மாப்பிள்ள, குடும்பம்னா 1000 பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக அதையே மனசுல வச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் எல்லாரும் தனித்தனியா தான் வாழ்க்கை நடத்த வேண்டியிருக்கும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல உணர்ச்சி வசப்பட்டு வாய் தவறி பேசிட்ட ஒரு வார்த்தைக்காக வாழ்நாள் முழுக்க ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்காம இருக்கிறத விட அந்த சந்தர்ப்பத்தையே மறந்துடலாம் இல்லையா? சொல்றது சுலபம், ஆனா அடிப்பட்டவனுக்கு தானே அந்த வழி தெரியும். ஏ மாப்பிள்ள, இந்திராவை பார்த்து நீங்க கேட்ட கேள்வி அவளுக்கு வலிச்சிருக்காதா? பிரச்சனை அந்த கேள்வியினால தானே வந்தது. நான் அப்படி கேட்கற அளவுக்கு அவ நடந்துகிட்டா? மாப்பிள்ள, நீங்க திரும்பவும் வாக்குவாதம் பண்றீங்க. நான் அதை வேண்டாம்னு நினைக்கிறேன். நீங்க இந்திராவை கூட்டிட்டு வந்து இங்க குடும்பம் நடத்தணும், எனக்கு அது போதும். ஏ மாப்பிள்ள, இன்னும் உங்க மனசு சமாதானம் அடையலல்ல? சரி, அப்ப நான் வேணா உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கட்டுமா? ஐயோ மாமா. என்ன மாமா அது? மாப்பிள்ள, எனக்கு எந்த ஈகோவும் இல்லை மாப்பிள்ள. பிடிவாதத்தினால உங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் வீணாயிடக்கூடாதுன்னு தான் நான் பாக்குறேன். சரி மாமா, இந்திராவை அமைச்சு வைங்க. நான் என்ன அனுப்பி வைக்கிறது மாப்பிள்ள? இந்திரா உங்க மனைவி, நீங்க உரிமையோட வந்து கூட்டிட்டு போங்க. நாங்க வந்தா திரும்பவும் பிரச்சனை வருமாமா? மாப்பிள்ள, பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உங்களை வர சொல்றேன். நீங்க அங்க வாங்க, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசுங்க. ஆனா ஒரு விஷயம் மாமா, இந்திரா இங்க வந்தானா அவ மறுபடியும் அந்த கம்பெனி வேலைக்கு போக கூடாது. மாப்பிள்ள, ரெண்டு பேருமே வேலைக்கு போகலன்னா அப்புறம் எப்படி குடும்பம் நடத்துவீங்க? சரிங்க மாப்பிள்ள, அப்போ மாச செலவுக்கு நான் உங்களுக்கு பணம் கொடுத்தா வாங்கிக்குவீங்களா? மாமனார் வீட்டில் பணம் வாங்குறதுக்கு பட்னி கடந்து சாகலாம். தன்மானம் தடுக்குது இல்ல? அப்ப நீங்களாவது வேலைக்கு போங்க. நானா போக மாட்டேங்கிறேன், எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது மாமா. சரிங்க மாப்பிள்ள, அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி இருக்கு, நான் அதோட அட்ரஸ் கொடுக்குறேன், நீங்க வேணா அங்க போய் பாருங்க, அவங்க உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. சரி மாமா. மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. எங்க அந்த வேலைக்கு நீங்க போக மாட்டீங்களோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேலை, இப்பவே எனக்கு பாதி பாரம் இறங்கிட்ட மாதிரி இருக்கு. சரிங்க மாப்பிள்ள, நாளைக்கு வீட்டுக்கு வந்து இந்திராவை கூட்டிட்டு போங்க, நான் உங்களுக்காக எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். வர மாப்பிள்ள. சரிங்க மாமா. ஜோஜோ சௌந்தர்யா குட்டி, இன்னைக்கு அப்பா வருவாரு, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் சரியா? நீங்க அப்பாக்காக வெயிட் பண்றீங்களா? ஓகே, அப்பா வந்தா என்ன கேட்க போறீங்க? இவ்வளோ நாள் உங்களை விட்டு அப்பா இருந்துட்டாருல, நம்ம ரெண்டு பேரும் அப்பா கூட பேச வேண்டாம் சரியா? இன்னைக்கு மட்டும் அப்பா வரட்டும், அவர் அடிக்கலாம்னு. பாட்டி எங்கே போயிட்டாங்க? எங்கே இருக்காங்க பாட்டி தாத்தாலாம்? அபிக்குட்டி கூட விளையாடலாமா நம்ம? வாங்க உள்ள வாங்க. அங்கே நெல்லு, எதுக்காக இங்க வந்திருக்க? அன்னைக்கு நடந்த சம்பவத்தை கொஞ்சம் கொஞ்சமா மறந்து என் பொண்ணு இப்பதான் நார்மலா இருக்க ஆரம்பிச்சிருக்கா, அது உனக்கு பொறுக்கலையா? அம்மா பயமுடுறே, எதுவா இருந்தாலும் மூஞ்சிக்கு நிற பட்டுப்பட்டுன்னு கேட்டுடணும். அப்படி கேட்க மாட்டோங்கிற தைரியத்துலதான் ஆம்பளைங்க இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்காங்க. இந்திரா கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன், அனாவசியமா பேசாம அவளை எங்கூட அனுப்பிச்சு வைங்க. எதுக்கு கூட்டிட்டு போனோம்? என் பொண்ணை கூட்டிட்டு போய் கொலை பண்ண பாக்குறியா? இங்க பாருங்க, உங்களை மாதிரி எனக்கும் பதிலுக்கு பதில் பேச தெரியும். சமாதானமா போலான்னு வந்த இடத்துல சண்டை வேண்டாமேன்னு பாக்குறேன். என்ன மிரட்டுறியா? என் பொண்ணை கொடுமைப்படுத்துறேன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு வெய், உன்னை உள்ள தள்ளி உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு போக வேண்டாமேன்னு பாக்குறேன். அம்மா என்னம்மா நீ பாட்டுக்கு அவரை நிக்க வச்சு அவமானப்படுத்திட்டு இருக்க? ஏய், இவனுக்காக எல்லாம் இறக்கப்படாதடி.
உன் வாழ்க்கை தான் பாழா போயிடும். தான் பண்ண தப்ப எல்லாம் உணர்ந்து ஏதோ திருந்தி வந்தான்னா உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசலாம். ஆனா நிக்கிற தோரணையும் பேசுற பேச்சையும் பாரு, ஏதோ பெரிய திட்டத்தோட தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இத பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. லிமிட் மீறி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நானா வந்து உங்க பொண்ணை கூட்டிட்டு போலான்னு வரல, உங்க வீட்டுக்காரர் தான் என்ற வந்து பேசினாரு. அந்த மனுஷனுக்கு வர வேலையே இல்லை. மானங்கட்ட மனுஷன், எனக்கு தெரியாம கண்டவன் கால எல்லாம் போய் விழுந்திருக்காரு. இத பாரு, என் புருஷன் உங்ககிட்ட வந்து என்ன பேசினாருங்கிறது எனக்கு அனாவசியம். ஆனா உன்னை நம்பி என் பொண்ணு அனுப்புறதுக்கு நான் தயாரா இல்ல. நல்லா இருக்குடி, ரொம்ப நல்லா இருக்கு. நான் மாப்பிள்ள கிட்டயும் இந்திரா கிட்டயும் தனித்தனியா பேசி அவங்களை சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன். நீ என்னடா எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல கெடுத்து குட்டிச்சவராக்கிடுவ போல இருக்க. என்னது, இந்திரா கிட்ட பேசி சமாதானப்படுத்தி வச்சிருக்கீங்களா? ஆமா, இந்திரா கிட்ட நான் தனியா பேசி அவளை சமாதானப்படுத்திட்டேன். அவளும் தன் புருஷன் கூட போறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டான். மாப்பிள, நீங்க வாங்க மாப்பிள. அவங்களை எதுக்காக பாக்குறீங்க? நீங்க வாங்க, கூட்டிட்டு போங்க. ஏய் இந்திரா, என்னடி ஏன் உன் தலையில நீ மண்ணாளி போட்டுக்கற? இந்திரா, உங்க அம்மா பேச்ச கேட்காத. ஏய் தலை, அம்மா பேத்தி இப்படி கூடுமா? மதிப்பு கொடுத்து நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க மாப்பிள்ள. இனிமே உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. மாமா, உங்க வைஃப் எங்களை நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. மாமா, அவளை பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். மாமா, இன்னொரு விஷயம், அவங்க வீட்டுக்கு வராம நீங்க தான் பாத்துக்கணும். இதை அவங்க கிட்டே சொல்லிடுங்க. சரிங்க மாப்பிள. ஏய், என்ன சொல்லியும் அப்பா உன் மனசை கெடுத்து வச்சிருக்காரு. நிறைய சொன்னாரு, எல்லாத்தையும் நானும் யோசிச்சு பார்த்தேன், எனக்கும் சரின்னு பட்டுச்சு. அதான் தலையாட்டிட்டேன். உன் அப்பா பேசுனத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேடி. உன்கிட்ட சொல்லி எதுவும் ஆக போறதில்லம்மா. அதான் உன்கிட்ட விவாதம் பண்றது வேஸ்ட்டுன்னு சொல்லாம விட்டுட்டேன். இத பாரிந்திரா, உனக்கு இந்த வீட்டுல என்ன குறைச்சல்? கல்யாணம் ஆகி புருஷன் கூட இல்லாததே ஒரு பெரிய குறைன்னு இந்த சமூகம் சொல்லுதுமா? இந்திரா, இல்லம்மா, நான் அவர் கூட போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே என் முடிவை மாத்திக்கிறதா இல்ல. இந்திரா, சீக்கிரமா நீ வேற ஏதாச்சும் பேசுறதா இருந்தா பேசு, இல்லனா தள்ளு. நான் இந்த காஃபியை போய் அவருக்கு கொடுக்கறேன். மாப்பிள்ள தனியா இருக்கிறாரு, போய் காபி குடுத்துட்டு மனசு விட்டு பேசு போ. நீ எங்க போற? அவங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு கொஞ்ச நேரம் பேசட்டும், நீ குறுக்க நந்தி மாதிரி போய் நிக்காத. நடந்தது எல்லாம் நான் மறந்துட்டேன். நானும் மறந்துடுறேன், ஆனா பழசுல ஞாபகப்படுத்துறவங்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியாரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. மாப்பிள்ள, நீங்க புறப்படுங்க. 9:10 நல்ல நேரம், இப்போ 10:00 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ராகு காலம் வந்துடும், வந்துருச்சு. நீங்க கிளம்புங்க. என்னது? இல்ல இல்ல, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்புங்க மாப்பிள்ளன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதான் நீங்க புறப்படுங்க மாப்பிள. வரேன்ப்பா. சரிம்மா. அம்மா, நான் வரேன். வரங்க மாமா. சரிங்க மாப்பிள்ள, சொல்லிடுங்க. அப்பா, லதாவோட ஆட்டம் இன்னும் முடியல, முழுசா இனிமே தான் பார்க்க போறீங்க பாருங்க. ஓ, ஆட்டத்துக்கு ஈடு கொடுக்க தானே நான் இருக்கிறேன், கவனிக்கிறேன். ஏமா கிரிஜா, திவ்யாவை தேடி வரலட்சுமி வீட்டுக்கு திரும்ப திரும்ப போய் எத்தனை முறை தான் அவமானப்படுவேன். பேசாம நீ வீட்டுல இருந்தா நான் மட்டும் போய் பார்த்துட்டு வந்திருப்பல்ல, சொன்னா கேட்க மாட்டேங்கிறியம்மா. நீங்க போனா மட்டும் அத்தையும் பாட்டி அவமானப்படுத்த மாட்டாங்களா? நீ சொல்றது சரிதான், அவங்க என்னைக்கு தான் தப்பு உணர்ந்து திருந்த போறாங்களோ. ஏமாமா, இன்னைக்கு போயும் திவ்யாவை பார்க்க முடியலன்னா என்ன பண்ண போறோம்? அதான் கிரிஜா எனக்கும் புரியல.
ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் திவ்யாவை தேடி போகிறோம். ஆனால் கடைசியில் ஏமாற்றம் தான் மிஞ்சுது. எதது எப்பப்போ நடக்குமோ அதது அப்பப்போ தான் நடக்கும். ஏன்பா ஆட்டோ கொஞ்சம் நிறுத்து. என்னச்சு மாமா, எதுக்கு கோயில்கிட்ட ஆட்டோவை நிறுத்த சொன்னீங்க? என்னமோ தெரியலம்மா, இந்த கோயிலில் அடிக்கிற மணிசத்தத்தை கேட்ட உடனே என்னையும் அறியாமல் ஆட்டோவை நிறுத்த சொல்லிட்டேன். சில விஷயங்கள் என்ன காரணத்துக்காக நடக்குதுன்னு நமக்கே தெரியாது இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். திவ்யாவை பற்றி பேசிட்டு வரும்போது தான் கோயிலில் மணி அடிச்சுது. எனக்கு என்னமோ ஒரு நல்ல சகுனமாக தெரியுது. ஒன்று பண்ணலாமா, கோயிலுக்குள்ளே போய் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வருவோம், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். என்னம்மா, டைம் வேற போயிட்டுருக்கு, இந்த நேரத்தில் போய் டைமை வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்கிறியா? நான் அப்படி சொல்லலை. நான் சொல்கிறது இவ்வளோ டென்ஷனான நேரத்தில் நம்ம கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டா கூட நிம்மதியாக கும்பிட முடியாது இல்லையா மாமா? நினப்பெல்லாம் திவ்யாவை பற்றியே தானே இருக்கும். சரி, பெரியவங்க நீங்கள் எவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது நல்லதுக்காக தான் இருக்கும். பரவாயில்ல, உள்ளே போகலாம் வாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, கோயிலுக்கு போயிட்டு வந்துடும். சரிங்க சார். பார்த்துமா. அக்கா அக்கா, சாமிக்கு பூ வாங்கிட்டு போங்கக்கா, மனசில் நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். எவ்வளோமா? 20 ரூபா. போலாமா. வாங்கம்மா. நமஸ்காரம். யார் பேருக்கு அர்ச்சனை? அம்பாள் பேருக்கு அர்ச்சனை. சரிங்க. என்ன படிச்சதே நீதான், என் வாழ்க்கையே நீ அழிச்சிடாத. தயவு செஞ்சு எனக்கு தாலி பிச்ச கூட என் வரத்தை காப்பாத்து. திவ்யா இங்கே வா, இதை கொஞ்சம் வெயில் காய வேமா. ஏய் திவ்யா, ஏய் பாத்து. சாரி, தெரியாம விழுந்துருச்சு. இதைத்தான் பாத்துன்னு சொன்னேன். இனிமே பாத்து நடந்துக்கிறேன். ஏய் நீங்க வா, கீழே கிடக்கிறதெல்லாம் பொறுக்கி போட்டு காய வைங்க. திவ்யா நீ வை, வா என் கூட வா. உனக்கு என்ன ஆச்சு? நான் நல்லா தானே இருக்கேன். ஆஹா, நேத்து நைட்ல இருந்தே நீ சரியில்லை. எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, உள்ள வேலை இருக்கு, நான் போட்டுமா? நான் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போறேன், நீ வரியா? இல்ல நான் வரல. நீ ஆளே சரியில்லை, வெளியில போயிட்டு வந்தா தான் சரியா இருக்கும். வா. இல்ல நான் வான்னு சொல்றேன்ல, வா. வா பீட்ட பிரசாத பல சித்திரஸ்து மகதை சர்ஜாபி வித்திரஸ்து தீர்க சுமங்கலி பவ. அம்மனை கும்பிட்டதுக்கு அப்புறம் மனசெல்லாம் லேசான மாதிரி இருக்குமா? வாங்க மாமா, போய் பிரகாரத்தை சுத்திட்டு வரலாம்.
சொல்லியே அம்பாள் கருணை காட்டிட்டாங்க. திவ்யா, 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 என் நிலைமைய பாத்தீங்களாக்கா? என் கோலத்தை பாருங்க. ஏக்கா எனக்கு மட்டும் இப்படிலாம் ஆச்சு? எல்லா ஆண்டவன் செயலம்மா. உனக்கு இந்த மாதிரி நடக்கும்னு நானே எதிர்பார்க்கல. மனசு தேத்துக்கம்மா. ஆண்டவன் செயல் இல்லக்கா, ஏதோ ஒரு மனுஷனோட செயல் தான். எவ்வளவு ஒருத்தன் தானே என் நவீன கொண்டு என் தலை எழுதிய மாத்தி எழுதிட்டான். யாரோ ஒருத்தன் சொல்றாளே, ஒருவேளை நவீன கொண்டது பரத்தாங்கிற உண்மைய திவ்யாவுக்கு சொல்லாம அத்தை மறைச்சிட்டாங்களோ? ஆயுள் முடியணும், அதனால நீ பாதிக்கப்படணும், அதுக்கெல்லாம் நான் துணையா நிக்கணுங்கிறது ஆண்டவனால விதிக்கப்பட்ட விதி. அதை மாத்தி அமைக்கிறதுக்கு எந்த மனுஷனுக்கும் சக்தி இல்லம்மா. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கிணவா நினைச்சு மறந்துடு. அதை தவிர வேற எந்த வழியும் இப்ப இல்லம்மா. நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் மாமா, ஆனா முடியல. சாரிக்கா, என்னோட வேதனையினால உங்களும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. என்ன திவ்யா எப்படி பேசுற? நீயும் எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தானே. திவ்யா, நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கத்தான் இவ்வளோ நாளாக உன்னை தேடி அலைஞ்சிட்ருக்கேன். உங்ககிட்டேருந்து ஒரு லெட்டர் வேணும் திவ்யா. அந்த லெட்டர் கிடைச்சா தான் என் பரத்தை நான் காப்பாற்ற முடியும். என்னக்கா சொல்கிறீங்க? பரத்துக்கு என்னாச்சு? நான் ஏன் லெட்டர் தரணும்? எனக்கு ஒன்றுமே புரியல. சொல்லுங்கக்கா, பரத்துக்கு என்னாச்சு? நான் ஏன் லெட்டர் கொடுக்கணும்? அத மேற்கொண்டு சொல்ற சக்தி கிரிஜாவுக்கு இல்லம்மா. நான் சொல்றேன், சவுதி சட்டப்படி கொலை செய்யப்பட்டவரோட மனைவி கொலகாரனை மன்னிச்சு விடுதலை பண்ணலான்னு ஒரு லெட்டர் கொடுத்தா கோர்ட் விடுதலை பண்ணிடும். அதனால உங்க புருஷனை காப்பாத்த கிட்ட லெட்டர் வாங்குதா இத்தனை அலைஞ்சிங்களா? தெரியும், ஒரு கொலை செய்யற அளவுக்கு மனசாட்சி இல்லாதவர் இல்ல அவர். இன்னும் சொல்ல போனா நவீன அவர் தான் சொந்த தம்பி மாதிரி நினைச்சு தர பழகினாரு. அது உனக்கே தெரியும் இல்ல திவ்யா, தெரியும் இல்ல. எனக்கு தெரிஞ்சே அங்க ஏதோ விபரீதமா நடந்திருக்கு. அவர் மேல வீண் பழி விழுந்திருக்கு. அவர் இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டாரு இந்த கொலைய. இல்ல, இனிமே நீங்க யாரு சொன்னா எதுவும் கேட்க தயாரா இல்ல. என் புருஷனுக்கு ஒன்னவன என்னால மன்னிக்கவே முடியாது. எந்த லெட்டரும் நான் கொடுக்க மாட்டேன். உங்க புருஷன் செஞ்ச தப்புக்கு அனுபவிச்சே
மாமா, உங்க புள்ளைய கொண்டவனுக்கு ஆதரவா என்கிட்ட வந்து லெட்டர் கேக்குறீங்களே, அவ்வளவு கேவலமானவரா நீங்க? இதோ பாட்டியும் அத்தையும் உங்களை ஒதுக்கியே வச்சிருக்காங்க. நான் தான் தேவையில்லாம உங்க மேல பரிதாபப்பட்டேன். இனிமே தயவு செஞ்சு பாக்க வராதீங்க. நான் யாருக்கும் எந்த லெட்டர் கொடுக்க மாட்டேன். திவ்யா கொஞ்சம் நில்லுமா, நான் சொல்றத கேளு. பரத் ரொம்ப நல்லவருமா, ஒரு ஈ எறும்பு கூட தீங்கு நினைக்காதவர். கொஞ்சம் நினைச்சு பாரு, உனக்கு ரத்தம் கொடுத்தும் உயிரை காப்பாத்தினவர் அவரு தான். ஆமா காப்பாத்தினாரு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே பரத் இன்னைக்கு நான் மாங்கல இழக்கிறதுக்கு காரணமா வரலு தெரிஞ்சிருந்தா நான் ரத்தம் கொடுக்கவே விட்டு இருக்க மாட்டேன். அன்னைக்கே செத்துருப்பேன். கோபத்துல வார்த்தையை விடாதம்மா. திரிஜாவும் ஒரு பொண்ணு தானே, அதுவும் புள்ளத்தாச்சி பொண்ணு. அவன் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. ஏமா நான் அப்பதுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்காக இந்த பொண்ணை இப்படி இம்சை பண்றீங்க? அவ தான் லெட்டர் தர மாட்டேன்னு சொல்றால, எதுக்காக அவளை வற்புறுத்துறீங்க? நீ வாமா. ஐயோ திவ்யா, ஏமா திவ்யா நில்லு. திவ்யா திவ்யா, நான் சொல்றது கேளு. திவ்யா திவ்யா ப்ளீஸ் திவ்யா திவ்யா, நான் சொல்றது கேளு. பரத் இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டாரு. போறியே கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாதவளா இருக்க. யாராவது வாங்கலாம் கொஞ்சம். எனக்கு மெதுவா ஜாகிரதை மெதுவா.